பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 29, 2023 கோயம்புத்தூரிலும் பிப்ரவரி 26, 2023 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலத்திலும் வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ இல்ல டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இந்த ரீசன்ட் டைம்ல ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து மிகவும் பெரிய லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அதை என்ன வேற என்ன மாதிரிலாம் அதை வந்து சொல்றாங்கன்னா, கூகுளுக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய எண்டு, கூகுளை வந்து இந்த ChatGPTன்றது தான் வந்து அழிக்க போகுது. ஏன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பல பில்லியன் டாலர்ஸ் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து பிளான் பண்ணியே கூகுளை காலி பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் வந்து நிறைய செய்திகள் வந்து இணையதளத்துல வந்து பரவிட்டு வருது. இதை பத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? முதல்ல ChatGPTனா என்ன அப்படின்னு வந்து பாத்துருவோம். அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆன்மீக ரீதியாக இதில் கொடுப்பதற்கு எனக்கு எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது சர்ச் இன்ஜின்ஸ்ல நிறைய விதமான சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு. கூகுள், பிங், யாஹூ, அதுக்கப்புறம் குவாட் பேஸ், இந்த மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து உலகம் ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸான சர்ச் இன்ஜின் அப்படின்னா எது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கூகுள் அப்படின்னு தான் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க google.com அப்படின்னு வந்து போறீங்கன்னா இந்தியாவில் இருக்கீங்கன்னா .co.in அப்படின்னு மாறும். யூஎஸ் இருந்து நீங்க லாகின் பண்றீங்கன்னா google.us அப்படின்லாம் வந்து ஊருக்கு தகுந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இதே நீங்க யூகேல இருந்து பண்றீங்கன்னா யூகேன்னு மாறும், ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும்னு வந்து வச்சுக்கோங்க. இந்த கூகுள் அப்படின்றது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா தேடுறது தான். நம்ம இப்போ நமக்கு எதை பத்தி தேடுறதுனாலும் இன்னைக்கு வந்து கூகுள் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணாத இணையதளவாசிகள் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடையாது. எந்த கேள்வி வந்தாலும் முதல்ல நம்ம மைண்ட் அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாம அதுக்கு அடுத்து நம்ம இம்மிடியேட்டா போகக்கூடிய விஷயம் எதுனா கூகுள் தான். கூகுள் போனோடனே தான் வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்கிறோம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் படிச்சு வந்து நம்ம கத்துக்கிறோம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்ப ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பயன்பாடு வந்து மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய லெவல்ல வந்து வந்திருக்கு. இதை சும்மா சொல்லக்கூடாது, ஏகப்பட்ட பலன்கள் வந்து இதனால வந்து இருக்காது, அந்த மாற்று கருத்தே கிடையாது. எப்படி அப்படின்னா, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா, ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ஏ அப்படின்னு வந்து போடுறோம் அப்படின்னா இவர் தான் இப்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவோட பிரசிடென்டா இவர் தான் இருக்கிறாரு, இந்த டேட்ல இருந்து இருக்கிறாரு, அவரை பத்தின குணாதிசயங்கள் என்ன, அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்ணாரு, அவரோட ஃபேமிலி டீடைல் என்னன்றது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சாட் பண்ணி கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுமோ அந்த மாதிரி சாட்டிங் ஆப்ஷன். அதனாலதான் அதுக்கு பேர் ChatGPT அப்படின்னு வந்து சொல்லி வந்து வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு மைக்ரோசாஃப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டிங் வந்து பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பில்கேட்ஸ் வந்து ஃபண்டிங் பண்றாரு. இதுல நீங்க இதுல இன்னும் அடுத்த கட்டமா என்ன பயன்பாடு வருது, இதுல இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்ப சில பல இமேஜஸ் எல்லாம் கூகுள்ல நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேய் வந்து குழந்தைய கொஞ்சம் மாதிரியான ஒரு போட்டோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அதை எக்ஸாக்டா வந்து நீங்க தேடி கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கும். நீங்க ChatGPT-ல போய் கோஸ்ட் இஸ் லவ்விங் எ கேர்ள் இல்ல லவ்விங் எ பாய்ன்ற மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா, எந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கூட அந்த மாதிரியான இமேஜஸ் காம்ப்ளிகேட்டடான இமேஜஸ் நெட்ல இருந்து கொண்டு வருது. தேவைப்பட்ட அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம், அதெல்லாம் கூகுள்லயே இல்லாத ஒரு ஆப்ஷன். இன்னும் ஒரு படி மேல போனோம்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல வந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தின எஸ்ஏ நீங்க படிக்கணும், இல்ல எஸ்ஏ எழுதணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப ரவீந்திரநாத் தாகூர் நம்ம தேசிய கீதத்தை எழுதியவர், அவரை பத்தி ஒரு எஸ்ஏ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள்ல நிறைய வந்து காப்பிரைட்டட் கண்டென்ட்ஸ காப்பி பண்ணி ஏகப்பட்ட இடத்துல பிளாகியரிசம் வந்து சொல்லுவாங்க. திருடி திருடி நிறைய பேர் வார்த்தைகளை மட்டும் மாற்றி மாற்றி தான் எழுதுறாங்களே தவிர
ஒரிஜினல் கண்டென்ட் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. அப்ப என்னன்னா கூகுள் இப்ப அதுக்கு வந்து பென்குயின் அண்ட் பாண்டா அல்காரிதம்ல நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் இனிமேல் வேல்யூ, 3D எழுதப்பட்ட கண்டென்ட்டோ இல்லை வந்து காப்பி அடிச்சு எழுதப்பட்ட கண்டென்ட்டுக்கோ இனிமேல் வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொண்டு வரேன். பட் இது ChatGPT-ல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து கேட்டீங்கன்னா, இந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, இதனால் வரைக்கும் நீங்க பார்க்காத கண்டென்ட், கேட்காத கண்டென்ட், ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கண்டென்ட் வந்து கொடுக்கக்கூடிய லெவலுக்கு ஒரு ரவீந்திரநாத் தாகூர் நீங்க எழுதுறீங்கன்னா, டைப் பண்றீங்கன்னா, அதை பத்தின மொத்த டீட்டெயிலையும் எடுத்து தரக்கூடிய வல்லமை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான எஸ்ஏவாகவும், இது வரைக்கும் புது புது கண்டென்ட் ஆகவும், வார்த்தைகளை மாற்றி மாற்றி அர்த்தமே வேற மாதிரி இருக்கிறது, பட் வந்து அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை மாறாம இருக்கக்கூடிய லெவலில் இந்த ChatGPT-ன்றது வந்து பயன்படுது. கண்டிப்பாக வந்து இனி ஃபியூச்சர்ல வரக்கூடிய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள் இந்த அறிவியலுடைய வளர்ச்சி என்பது போயிட்டு தான் இருக்கு. மனிதனுடைய உடல் உழைப்பு இப்பவே குறைஞ்சிருச்சு, இயந்திரங்கள் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இன்னும் உங்களோட அறிவுத்தன்மையும் மழுங்கடிப்பதற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் வருது. ஏன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 36 பத்தை கழிச்சிங்கன்னா எவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா 26 டக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் இன்னைக்கு அதுக்கு கூட முடியாமல் டக்குன்னு கால்குலேட்டர் எடுத்து போட்டு பார்க்கணும், ஃபோன் எடுத்து போட்டு பார்க்கணும், கூகுளில் வந்து 36 - 10 போட்டு பார்த்து என்டர் தட்டணுன்ற மாதிரி உங்களோட மனம் எதற்கு பழகிவிட்டது என்றால், முழுக்க முழுக்க உங்களை நம்பாமல் இந்த டெக்னாலஜியை நம்பி நம்பி பழகிவிட்டது. இப்போ இதில் ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ChatGPT, ஒரு கூகுள், ஒரு யாகூ, இந்த மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸ்கே இவ்வளவு வலிமை உண்டு என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், இதையெல்லாம் விட பல லட்சம் மடங்கு, 1000 மடங்கு, 1000000 மடங்கு ஆற்றல் மிக்கது எது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், ஒளியின் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்ற நமது மனம் மற்றும் நமது ஆன்மா, இதனுடைய வலிமையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். இத்தனையும் கண்டுபிடிச்சது மனுஷன் தான், இத்தனை டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சது மனுஷன் தான். ஆனா இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கல, இத்தனையும் கண்டுபிடிக்க தெரிஞ்ச மனுஷனுடைய மனம் மற்றும் ஆன்மாவுக்கு அப்ப எவ்வளவு சக்தி இருக்கும் அதை நீங்க நினைத்தே பார்க்கவில்லை. என்னடா மறுபடியும் மறுபடியும் மனம் ஆன்மான்னு சொல்றானே நினைக்காது. இன்னும் 1 கோடி டைம் சொன்னாலும் இதை நீங்க புரிந்து கொள்ற மாதிரி எனக்கு தெரியல. மனசோட பவரை பத்தி பேசுறேன், ஆன்மாவோட பவரை பத்தி பேசுறேன், இருந்தாலும் அதை எப்படி ஃபுல்லா அன்லாக் பண்றது, அதோட பொட்டன்சியல் எப்படி நம்ம முழுசா உபயோகப்படுத்துறதுன்னு உங்களுக்கு இன்றும் தெரியவில்லை. ஏன்னா அதனாலதான் அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாலதான் இப்படி எல்லாம் பேச முடியும், ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாலதான் பெரிய லெவல்ல திங்க் பண்ண முடியும், ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாலதான் பெரிய லெவல் அச்சீவ் பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அப்ப நீங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலையா? ஆசீர்வாதம் கிடைச்சனாலதான் மனித பிறவியாவே வந்திருக்கீங்க. மனிதன் அரிதறிது மானிடராய் பிறத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஆசீர்வாதம் செய்ததனால்தான் உங்களோட வளர்ச்சி என்று இந்த அளவுக்கு வந்து இருக்கு. மனிதனாகவும் நீங்கள் உருவெடுத்துள்ளீர்கள். தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனிதனுடைய மூளையோட பவரே இன்னும் வந்து 10% மேல பயன்படுத்தல, 100% பயன்படுத்தி விட்டாச்சு என்றால் இந்த லூசி படத்துல வர மாதிரி அந்த பிரெயினோட ஆக்டிவிட்டி அதிகமாக அதிகமாக, அதுல நிறைய சினிமேட்டிக்கான விஷுவல்ஸ் நிறைய காமிச்சிருப்பாங்க, 10-20% மேல போகும்போதே ரொம்ப மிகவும் பிரம்மாண்டமான, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆற்றலை பெற்று இந்த மனிதனால் வந்து இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்க முடியும். தொடாம பொருளை நகர்த்துறான், காத்துல பறக்கிறான், அந்தரத்துல போறான், உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னொருத்தங்களை வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸ் நம்ம கம்யூனிகேட் பண்றான், அது போக வந்து பாத்தீங்கன்னா அண்டம் விட்டு அண்டம் டிராவல் பண்றான். இத்தனை பவரும் எதுக்கு வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதலில் மூளைக்கு உண்டு, அதுக்கப்புறம் மனம் அதனுடைய சக்தி வாய்ந்தது, மூளை மனம் இது இரண்டை விட மிகமே சக்தி வாய்ந்தது என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒலி, அதுதான் ஆன்மா. அப்போ ஒலியின் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவரா தான் மூளை இருக்கு, பட் மூளையோட சக்தியை நீங்க வந்து நீங்க அன்லாக் பண்ணவில்லை. அப்ப ChatGPT-யை நம்புறீங்க, கூகுளை நம்புறீங்க, மற்ற பொருட்களை நம்புறீங்க, அத்தனை விட மிகமே சக்தி வாய்ந்த பொருள் என்ன வந்து கேட்டீங்கன்னா, மனிதன். அவனுக்கிட்ட இல்லாத சக்தியே கிடையாது. சோ நீங்க இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்த்து நீங்க வந்து மயங்காம ஏங்காம, அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் உயர்ந்ததுன்னு நினைக்காம, தயவு கூர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும், அதாவது மனித உடலிற்கு, மனித மனதிற்கு, மனிதனுடைய ஆன்மாவிற்கு அப்பாற்பட்ட சக்தி என்றது இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. சோ இதை எப்படி அன்லாக் பண்றது, இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது, ஒரு ஒரு 6-7% பயன்படுத்தினாவே ஐன்ஸ்டீன் லெவலுக்கு, ஐசக் நியூட்டன் அளவுக்கு மூளை வேலை செய்யுது அப்படின்னா, 100% மூளை வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா எப்படி வேலை செய்யும், அதுக்கப்புறம் மனசு முழுசா கையால தெரிஞ்சுன்னா இன்னும் எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதரா நீங்க மாறுவீங்க. ஆன்மா வந்து முழுசும் அதனுடைய சக்தி பெற்று விட்டது என்றால் நீங்கள் இறைத்தன்மையில் எப்படி ஜொலிப்பீர்கள் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். சித்தர்களும் மகான்களும் அந்த காலத்துல பண்ண மேஜிக்கலான சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ்ல சித்துக்கள் எல்லாம் ஆடி பல்வேறு லோகங்களுக்கு போய், பல அண்டங்களுக்கு போய், எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆண்டு
எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு தான் அவங்க மாயைன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் நீ இன்னும் எதையுமே பார்க்காம மாயை மாயைன்றீங்க, அதெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா? அதுல இருக்கக்கூடிய அந்த 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 சுவையை நீங்க அனுபவிக்க வேண்டாமா? அது எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்க வேண்டாமா? இப்ப போகர் போன்ற ஆட்களே, மகத்தியர் போன்றவர்கள் அனைத்தையும் அனுபவித்து விட்டுதான் இதெல்லாம் போய் எல்லாம் பார்த்துட்டேன், பட் இது எல்லாமே பொய்ன்ற தன்மைக்கு வந்தாங்க. நம்ம இன்னும் பொய்யை கட்டி கொண்டே அழுது கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த பொய்யிலே இருக்கிறது லோ லெவல் பொய், இந்த உலகம் என்கின்ற பொய், மாயை என்கின்ற பொய். அப்போ இந்த மூளைய 100% அன்லாக் பண்றதுக்கு உண்டான அந்த சக்தி, அந்த பவர், அந்த ஆற்றல் எதுல இருக்கு அப்படின்னா, அதுதான் வந்து யோகம். யோக பயிற்சியை நீங்கள் செய்யும் போதோ, இல்லது ஆன்ம உருக்கம் அடையும் போதோ, அல்லது கருணை காட்டும் போதோ, கருணையினால் ஆன்மா உருகணும், அழுகணும். நீங்க வருத்தத்தில் அழுகிறது கிடையாது. அந்த உயிர் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு இன்னொரு உயிருக்காக அழுகும் போது, கண்ணீர் வரும்போது, மனம் லேசாகி கர்ம பதிவுகள் அழிந்து ஆன்மா சக்தி பெறுகிறது. இப்படியும் வந்து உங்களோட மூளையோட பவரை அன்லாக் பண்ணலாம். ஒளியின் வேகத்துக்கு போயிருவீங்க, மனதை கடந்து மூளையும் பவர்ஃபுல் ஆகி மனமும் பவர்ஃபுல் ஆகி ஒளியின் வேகத்துக்கு போயிருவீங்க. அப்படியே அன்லாக் பண்ணலாம். யோகம் செய்து ஏற்றி இறக்கி இருகால் குறித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்களை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாம் என்ற மாதிரி, காற்றை பிடித்தும் யோக பயிற்சியை செய்தும் புருவமத்தி கவனமோ அல்லது வந்து மூச்சை கவனிக்கும் பயிற்சியோ, ஏதோ ஒரு பயிற்சியை மிகவும் சரியான ஒரு குரு அல்லது வழிகாட்டியின் மூலம் நீங்கள் உபதேசமாக பெற்று அந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் போது மூளையோட சக்தியை, அபரிமிதமான அந்த ஆற்றலை நீங்கள் உணரலாம். நினைச்சுப்போ கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தை வந்து நீங்க வாழலாம், ஆளலாம், அந்த அளவுக்கு ஆற்றல் என்பது அதில் வந்து உண்டு. சோ நிறைய இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூளையோட சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு சக்தி வாய்ந்த யோக பயிற்சிகள் உண்டு. இதை கண்டுபிடித்தவர்கள் நம் தமிழ் வழி வந்த நம் சித்தர்கள் தான். சோ அவர்கள் கும்பிட்டது வந்து ஜோதி வழிபாடு தான். ஜோதியை நீங்கள், அதாவது போட்டோ கும்பிடக்கூடாது, போட்டோன்றது நம்ம ஒரு நினைவுபடுத்துறதுக்காக, ஒரு அன்புக்கு அவங்களை ஞாபகமா வச்சுக்கணும், இந்த வழியில நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்றது தானே தவிர, சித்தர் பெருமக்களும் வள்ளலாரும் உயர்ந்த கட்ட மகான்கள் அனைவரும் என்ன சொன்னாங்கன்னா, என்னை கும்பிடு என்று யாரும் சொல்லவில்லை, எனக்கு ஆற்றலை கொடுத்த அந்த அல்லாஹ், அப்படி இல்லைன்னா அந்த ஜோதி, அந்த சக்தி, அந்த அருப்பெரும் ஜோதி, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா, இது எல்லாருமே யாருன்னா ஆள் கிடையாது, ஜோதி தான். ஜோதியை தான் நாம் இறைவனாக கும்பிட வேண்டும். தினமும் ஜோதியோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்த தெரிஞ்சு, அந்த ஜோதியாகி அந்த நெருப்பை வந்து தாயாகவும் தகப்பனாகவும் குருவாகவும் கண்ணீர் விட்டு உருகி கதறி கருணையுடன் நீங்கள் வேண்டிக் கொண்டே வரும்போது உங்களது சக்தி நிலை அதிகமாயிட்டே வரும். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிடும். சோ இப்பேற்பட்ட ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் நினைச்சு நம்ம உருகி இதுக்குண்டான முயற்சி எடுத்து நம்ம வந்து சக்தியை வந்து நம்மளோட சக்தியை பெருகிக்காம நம்ம வந்து வெளியில இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி, வெளியில இருக்கக்கூடிய கூகுள், இதெல்லாம் பயன்படுத்துங்க. நான் வேணாம்னு சொல்ல, ஏன்னா உலகம் போற வேகத்துக்கு இப்ப நானும் தான் கூகுள் யூஸ் பண்றேன். தேவைப்பட்டா நானும் தான் சாட் ஜிபிடியில போய் சில போல விஷயங்கள் டவுன்லோட் பண்ணி ஏதாவது பாக்குறதுனா பாக்கணும், இல்ல படிக்கிறதுனா படிக்கணும், இல்ல ஏதாவது யூட்டிலைஸ் பண்றதுனா பண்ணணும். ஆனா இதெல்லாம் டைம் பாஸ் இருக்கணும். மெயின் திங் எதுவாக இருக்கணும், உங்களது சக்தியை நீங்கள் உணர வேண்டும். உங்க சக்தியை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். பெரிய பெரிய சந்தோஷங்களை அனுபவிக்க உங்களை நான் கூப்பிடுறேன். சின்ன சின்ன சந்தோஷங்களான அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்த்து மிரளாம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளியே கொண்டு வாங்க. நீங்க தான் இந்த பவர். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சாதாரண பிறவியே கிடையாது. மனித பிறவி என்பது அனைத்தையும் ஆளக்கூடியது, அனைத்து வல்லமையும் பெற்றது, அனைத்து ஆற்றலையும் பெற்றது. முதல்ல மூளையோட சக்தியை தெரிஞ்சுக்குங்க, அப்புறம் மனதினுடைய சக்தியை தெரிஞ்சுங்க, அப்புறம் ஆன்மாவோட சக்தியை தெரிஞ்சுங்க. ஆன்மாவோட சக்திக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா பியூர் லைட் பார்ட்டிகளாக மாறிடுவீங்க, மிகப்பெரிய ஆற்றல் நிலைக்கு வந்து நீங்க போயிடுவீங்க. அதனால இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே மிக சரியான வழிகாட்டுதலோடு இதற்குண்டான முயற்சியை தொடங்கி விட வேண்டும். அடையறமோ இல்லையோ அது ரெண்டாவது, அந்த பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விட வேண்டும். அந்த யோக வாழ்க்கையை தொடங்கி விட வேண்டும். என்கிட்டதான் வந்து கத்துக்கணும்னு நான் சொல்ல, எத்தனையோ நல்ல குருமார்கள் இருக்காங்க, எத்தனையோ நல்ல வழிகாட்டிகள் இருக்காங்க, எத்தனையோ கைடு உங்களுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்டையாவது போய் நல்ல பயிற்சியை தீட்சையாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள். அப்பதான் இந்த உலகத்தையும் இந்த வாழ்க்கையும் பார்க்கிற கண்ணோட்டமே வந்து மாறும். அப்படி இல்லாட்டினா மற்றவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளுக்கு மட்டும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்மை மறந்து விட்டு, நமது ஆற்றலை மறந்து விட்டு நாம் இன்னும் இந்த பூலோகத்துல கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருப்போம். மறுபடியும் அடுத்தடுத்த பிறவிகள் வரும்போது இன்னும் மோசமான நிலையை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால கிரைம் அதிகமாக இல்லாத காலகட்டத்திலேயே, பெரிய லெவல்ல நமக்கு பாதிப்பு வராத காலகட்டத்திலேயே இந்த மனதிற்கும் ஆன்மாவிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வது எப்படி என்ற அந்த பயிற்சியை தயவு செய்து மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த கட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைந்து பிறவியில்லா பெருவாழ்வை அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.